நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் பன்னீர்செல்வத்துக்கு ஆப்பு அரசியல் வாழ்வே அஸ்தமனம் ஆனது உயர் நீதிமன்றம் அதிரடி பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல சித்து வேலைகளை காட்டிட்டு இருக்கின்றாரு கட்சியை கைப்பற்றி விட வேண்டும் அப்படி இல்லைன்னா கட்சிக்குள்ள போய்விட வேண்டும் அதற்காக பல வியூகங்களை செய்கிறாரு ஆனால் எந்த வியூகமும் சரி பன்னீர்செல்வத்துக்கு கை கொடுக்கிற மாதிரி தெரியல அத்தனையும் தோல்விதான் அடைகிறது அதனால பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களையே முழுமையாக நம்புகின்றார் இப்படி நீதிமன்றங்களே முழுமையாக நம்பினாலும் அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கல இப்போது மேல்முறையை ரொம்பவே எதிர்பார்த்தாரு ஆனால் நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் முகமது சபி அவர்கள் நேற்று ஒரு கருத்தை பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அந்த கருத்தை பார்க்கின்ற போது பன்னீர்செல்வத்துக்கு ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வே அற்று போய்விட்டது போல தான் தெரிகிறது நீதியரசர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தை பார்க்கின்ற போது இதுதான் இறுதி தீர்ப்பாக வரப்போகுது என்பதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதனால பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கிலும் தோல்வி அடைவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பன்னீர்செல்வத்துக்கு இது தெரிஞ்சு போயிருக்கும் சரி வாங்க நேற்று என்ன நடந்தது உயர்நீதிமன்றத்தில் என்ன கருத்தை தெரிவிச்சாங்க அதையெல்லாம் பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோட இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க வாங்க விஷயத்துக்கு போகலாம் என்னப்பா உயர் நீதிமன்றங்கிற பன்னீர்செல்வத்துக்கு ஆப்புங்கிற எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி வாங்க பிளாஷ் பேக் போயிட்டு வருவோம் ஏன்னா இந்த வழக்கு ஏப்ரல் மாதம் நடந்தது அதை தாண்டி இப்போ தான் விசாரணைக்கு வந்திருக்குது அதனால நீங்கள் ஒட்டுமொத்தமாக மறந்து போயிருப்பீங்க பேக் போயிட்டு வந்து நேற்று என்ன நடந்தது என்பதை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி போடுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதிமுகவில் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்தாங்க பன்னீர்செல்வத்தை கேட்ட எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பேசினாரு பன்னீர்செல்வம் ஒத்து வர மாதிரி தெரியல அதிரடியாக ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்ற ஆண்டு பொதுக்குழு நடத்தினாங்க ஆனால் பன்னீர்செல்வம் விடலிய அதிமுகவில் எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக நீதிமன்றம் போனார் பாருங்க இருபத்தி மூன்று தீர்மானங்கள் இருக்குது அந்த தீர்மானங்களை தாண்டி வேற எந்த தீர்மானங்களும் ஏற்றக்கூடாது என்று பொதுக்குழுவில் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவை வாங்கிட்டு வந்தாரு நீதிமன்றத்தில் பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானங்களை அத்தனையும் கைவிட்டு அவசர பொதுக்குழுவை ஜூலை மாதம் பதினோராம் தேதி நடத்துகிறோம் அப்படின்னு போட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழுவை அறிவிச்சிட்டு அதற்கு பிறகு அவசர பொதுக்குழா ஜூலை பதினோராம் தேதி நடந்தது அதை எதிர்த்து சென்னை நீதிமன்றத்துக்கு போனாரு ஒரு நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரித்தாரு அப்படி விசாரிக்கின்ற பொழுது பொதுக்குழு நடந்தது செல்லும்னு சொல்லி போட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விடலையே நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு பண்ணார் அப்படி மேல்முறையீடு பண்ணுகின்ற போது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செல்லாது என்று சொல்லிட்டு அதிமுக பயிலாலாம் சுட்டி காட்டினார் உடனடியாக பன்னீர்செல்வம் அணியினர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதே உயர்நீதிமன்றத்துல இது இரு பெஞ்சுக்கு மேல்முறையீடு போனாரு இரு நீதியரசர்களும் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் வாதத்தெல்லாம் கேட்ட பிறகு பொதுக்குழு நடந்தது செல்லும் என்று சொல்லிவிட்டாங்க மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் விடுவாரா ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தையே நம்பிக்கிட்டு இருக்காரு மக்கள் மன்றத்துக்கே போலி அந்த தருணத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடினாரு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைகள் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கருத்தெல்லாம் கேட்டாங்க தீர்ப்பை தள்ளி வச்சிருந்தாங்க கடைசியில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுக்குழு நடந்தது செல்லும் என்று சொல்லிவிட்டாங்க பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆடாச்சா உச்ச நீதிமன்றத்தை தான் நம்பியிருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வேதனை இருந்தாரு ஆனாலும் உச்ச நீதிமன்றமானது பன்னீர்செல்வத்துக்கு ஒரு வாய்ப்பே வழங்கியிருந்தது எப்பா பொதுக்குழு தான் செல்லும் என்று சொல்லிட்டோம் ஆனால் தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்பதை பற்றியும் நீ ஒருங்கிணைப்பாளரா இல்லையா என்பதை பற்றியும் பிரதான வழக்கு இருக்கு இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் போய் உரிமையல் நீதிமன்றத்தில் பார்த்துங்க எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழமை நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் பன்னீர்செல்வத்துக்கு இது போதாதா ஏன்னா தீர்மானங்கள் மூலமாகத்தானே பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஓடி வந்தார் தனி நீதிபதி கிட்ட வந்து முறையிட்டார் அவரும் வழக்கை எடுத்துக்கிட்டார் இதற்கிடையில் உச்ச நீதிமன்றமானது புதுக்குழு செல்லும் என்று சொன்னதுனால நம்ம அதிமுகவில் பொதுச் செயலாளருக்கான தேர்தலை அதுல எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பொதுச்சலராக முன்மொழிந்தாங்க வழிமொழிந்தாங்க தேர்தலானது வந்து நடக்கல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தாண்டி வேற யாரும் வந்து பண்ணல இதற்கிடையில பன்னீர்செல்வம் வரைக்கும் தனி போய்ட்டு அய்யோ தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா என்ற தீர்ப்பே வரல இணை ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக எதுவுமே இன்னும் முடிவாகவில்லை அந்த பதிவில் இருக்கா இல்லைன்னு கூட தெரியல அதற்குள்ள பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்துறாங்க அதை நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் முறையிட்டாரு நீங்க தேர்தல் பார்த்துக்கிட்டே இருங்கப்பா ஆனால் முடிவுகளை அறிவிக்காதீங்க நாங்கள் உத்தரவிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முடிவை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலையெல்லாம் பக்காவாக நடத்தி முடித்தார் ஆனால் என்ன ரிசல்ட் என்பதை மட்டும் விடலை கடைசியில் வந்து தனி நீரசுரை பொறுத்த வரைக்கும் தீர்மானங்களும் செல்லும் அதை தாண்டி தேர்தல் நடத்தினாங்க பாருங்கள் அது அத்தனையும் செல்லும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்ததும் செல்லும் அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பை தந்துட்டாரு ஸோ இப்போ பன்னீர்செல்வத்துக்கு எப்படி இருக்கும் தீர்மானங்கள் செல்லும் என்றால் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே பன்னீர்செல்வம் நீக்கிறதுலேருந்து அவருடன் ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க நீக்கிலிருந்து எல்லாமே செல்லும் கட்சி விதிகள் திருத்துறது எல்லாம் செல்லும் பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்ந்து போயிட்டார் பிறகு அதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு இந்த வழக்கை கொண்டு போனார் இந்த வழக்கு விசாரணை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் என்று தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருந்தது ஏப்ரல் மாதம் வந்து இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக விசாரித்தாங்க இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பாதி நேரம் விசாரித்து விட்டு இதை கோடை விடுமுறைக்கு பிறகு நம்ம ஜூன் மாதம் எட்டாம் தேதி விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க அதனால தான் நேற்று விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கு இப்படி விசாரணைக்கு வந்த பிறகு ஏற்கனவே பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் டி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து இந்த தனி நீதிபதி தந்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க தரப்பு வாதத்தெல்லாம் வச்சிட்டாங்க எடப்பாடியுடைய வாதம் மட்டும்தான் இருந்தது அதனால் நேற்று எடப்பாடி தரப்பிலிருந்து வைத்தியநாதன் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாதத்தை வச்சாரு அப்படி வாதம் வைக்கின்ற போது பன்னீர்செல்வத்துக்கு எந்த விதத்திலும் சரி அதிமுகவில் இப்போது உரிமை கொண்டாடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்கோம் அப்படி கட்சி விட்டு நீக்கிருக்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்குது தனி நீதிபதி அவர்களும் உறுதிப்படுத்திருக்கிறாங்க அதனால் உரிமை கோர முடியாது என்றும் அதை தாண்டி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கட்சி விட்டு நீக்கினதில் இருந்து அவர் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளை போட்டுக்கிட்டு வராரு பொறுப்பாளர்களை போட்டுட்டு வந்து நான் அதிமுக நீக்கினதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஏதாவது நிவாரணங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க கொடுக்க முடியும் அவர் ஒரு தனி அமைப்பே வச்சு நடத்துறாரு ஆனால் அதிமுக உரிமை கோருகின்றார்களே அப்படின்னு சொல்லிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தரப்பு வாதத்தை வச்சாங்க அதனையும் தாண்டி பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லைன்னு இவர் சொல்கிறாருங்க ஆனால் இதே பன்னிசெல்வர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவும் சசிகலா ஆதரவாளர்களையும் இதே பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தாங்க நீக்கினார் அதனை தாண்டி இதே பன்னிசெல்வர்கள் தான் இதே பொதுக்குழு அவர்களை வைத்து தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்குள்ள விதி எல்லாவற்றையும் இவர் தாங்க திருத்தினாரு அன்றைக்கி பொதுக்குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது எப்படி சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா செயலாளராக இடைக்கால பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களை நியமித்திருந்தங்க அந்த பொதுச்செயலாளருடைய அதிகாரத்தையும் தாண்டி பொதுக்குழுவுக்குத்தான் அதிகாரம் இருக்கு என்று அன்றைக்கு வாதாடினாருங்க பல நீதிமன்றங்கள்ல என்னுடன் சேர்ந்து ஆனால் இன்னைக்கு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது கட்சியில நீக்குவதா இருந்தாலும் சரி சேர்ப்பதா இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க ஆனா ஆக்சுவலா பொதுக்குழுவுக்கு தாங்க எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்குதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சியில் விதிகளை திருத்துவதாக இருந்தாலும் கொள்கைகளை வகுப்பதாக இருந்தாலும் கட்சிக்குள்ள என்ன செய்யணும் தேர்தலை எப்படி சந்திக்கணும் என்று வீரங்கள் வகுப்பது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அதை தாண்டி பொதுச்செயலாளரை கூட தப்பு பண்ணா கட்சி கட்டுப்பாட்டை மீறினா பொதுக்குழு நடவடிக்கை எடுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு பன்னீர்செல்வத்துக்கிட்டே கேளுங்க கடந்த காலங்களில் அவர் தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால பொதுக்குழு பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கினது செல்லும் என்றும் சொல்லி போட்டாங்க பன்னீர்செல்வம் ஒரு வாதத்தை வச்சார் வேறுமனே ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு அதிமுகவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய மனநிலை இதுதான் என்று எப்படி முடிவுக்கு வந்தீங்க அதனால் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு சொல்கிறாங்கன்னா ஒற்றை தலைமை வேண்டாம் இரட்டை தலைமை தான் வேண்டும் என்று சொல்கிறாங்க அதனால் தொண்டர்களுடைய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் சொன்னார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஏங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர்களே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தொண்டருடைய மனநிலையை பிரதிபலிப்பதனால தான் பொதுக்குழு உறுப்பினர்களாக வந்து உட்கார்ந்து எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றார்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து என்னுடைய குரலாக சட்டமன்றத்தில் போய் பேசுங்க அனுப்பி அதே மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் வந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இங்க அனுப்புறாங்க அதனால ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவு தொண்டருடைய முடிவு தான் அதனால நம்ம பன்னீர்செல்வம் சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதை தாண்டி ஒவ்வொரு முடிவு அதிமுக எடுக்கணும் நினைச்சீங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டர்களையும் கேட்டு ஒவ்வொரு முறையும் முடிவெடுக்க முடியாதுங்க அது சாத்தியம் கிடையாதுங்க அதனால தான் கட்சி அமைப்புகள்ல பொதுக்குழுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு பாருங்க பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கும் என்று நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் செல்லும் என்று சொன்னார் இல்லையா அவரே வந்து உறுதிப்படுத்திருக்கின்றார் பல எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கின்றார் அதையே நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இரண்டாவது பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நான் எம்எல்ஏவாக இருக்கிறேங்க கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நான் பாதிப்பு அடைகிறேங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் வாதத்தை வச்சார் அதனால் எனக்கு ஒரு நிவாரணம் வேணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அதிமுக இருந்து ஏப்பா நீ எம்எல்ஏவாக தொடர்ற கட்சி விட்டு நீக்கிட்டதுனால எப்படி பாதிக்கப்படுற அதை சொல்லு நான் பாதிக்கப்படுறேன் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு தான் சொல்கிறே கண்டி கட்சி விட்டு நீக்கினதுனால எப்படி பாதிக்கப்படுற பாதிப்பு என்ன இவ்வளோ நாள் பாதிப்பு என்னத்தை சந்திச்சிருக்கிற அதையாவது சொல்லுங்க பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாக முடக்கி தனக்கு நிவாரணம் வேண்டும் என்று சுயநலத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் மேல்முருட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாருங்க கட்சி ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் பன்னீர்செல்வத்தை தவிர வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முருட்டுக்கு வந்து கட்சியை முடக்கலைங்க ஒரு ஆளுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் முடங்கியிருக்கணுமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி தரப்பானது வாதத்தை வச்சுது அதுலேயும் நம்ம பொதுக்குழுவினுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு வருகின்றார்களோ அவங்களுடைய உறுப்பினர் பதவி தானாக போயிடும் பொதுக்குழு உறுப்பினர் கூட நீக்க தேவையில்லை பன்னீர்செல்வத்தையே கேட்டுங்களேன் கட்சிக்குள்ளே பேச வேண்டியதை நீதிமன்றத்துக்கு யார் ஒருவர் இட்டு செல்கின்றார்களோ அவருடைய பதவி அடிப்படை உறுப்பினர் பதவியை டமுழு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதோடு போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன் குழப்பந்தான் ஏற்படும் தொண்டர்களாக இருந்தாலும் சரி கட்சி தலைமையாக இருந்தாலும் சரி அழகாக அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இவரை நீக்கி ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது ஒன்றைய ஆண்டு காலமாக பல வழக்குகள் போட்டு கட்சியை முடக்கியிருந்தாருக்கிறாக்கண்டி ஆரோக்கியமாக கட்சிக்கு ஆலோசனை இவர் வழங்கின மாதிரி தெரியல அதனால் இவருக்கு உள்நோக்கம் இருப்பது போல தெரிகிறது கட்சிக்குள்ளே இவருக்கு எந்த விதமான நிவாரணங்களும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு போச்சுன்னா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தான் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக அவருடைய அமைப்புக்கு பொறுப்பாளராக போட்டுட்டு வராரு அதனையும் தாண்டி பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் என்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து வேலையும் பார்த்துட்டு இருக்கின்றார் இந்த மாதிரி கட்சிக்கு விரோதமான செயல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார் இவர் எப்படி கட்சிக்குள்ளே அனுமதிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி தரப்பானது கருத்தை வச்சது அதுக்கு உயர்நீதிமன்ற நீதி பொறுத்த வரைக்கும் ஒத்த வார்த்தை சூப்பராக சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த தருணத்தில் போய் பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது வந்து நான் இங்கே நிவாரணம் வழங்கினோம் என்றால் கட்சி ஒட்டுமொத்தமாக முடங்கி போய்விடும் அதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக எதுவும் எங்களால் வழங்க முடியாது ஏற்கனவே இவர் மேல்முறையீட்டுக்கு வந்ததனால் கட்சி முடங்கி போயிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட முடியுமா என்று பன்னீர்செல்வத்திட்ட கேட்கின்ற பொழுது எங்களால் இணைந்து செயல்பட முடியாதுன்னு பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்திலேயே உச்சநீதிமன்றத்திலே சொல்லி போட்டார் இப்போ அந்த கட்சிக்கு எதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு பன்னீர்செல்வர்கள் கட்சியில் எந்த பொசிஷன் கேட்குறாரு ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட முடியாது என்றால் தொண்டராக இருக்க ஆசைப்படுறாரா எதனால் கட்சிக்குள்ளே நிவாரணம் வேண்டும் என்று கேட்கின்றார் அதனால் கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படும் அதோட கட்சியினுடைய செயல்பாடுகள் முடங்கும் அதனால் பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசுகள் சொல்லிட்டாங்கப்பா நாம் பார்த்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவாரணங்கள் எதுவும் கிடைக்காது அதை தாண்டி தீர்மானங்கள் ஒட்டுமொத்தமாக செல்லும் என்று தான் தீர்ப்பு வரும் என்று நினைக்கிறேன் இடைக்கால நிவாரணமே வழங்கலைன்னா கடைசியில் தீர்ப்பு மட்டும் எப்படி தான் வந்து நம்ம பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வரும் என்று நினைக்கிறீங்க அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை நம்புவது தான் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கிறது அதில் வெற்றி பெற்று விடுவேன் என்று என்னென்னமோ பேசியிருந்தார் அவங்களுடன் இருக்கின்றவர்களே காப்பாற்றி கொண்டிருந்தார் கடைசியில் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர்களும் வந்து பார்த்திங்கன்னா உன்னை உள்ளே சேக முடியாதுப்பா குழப்பம் இருப்பா அவங்க தனி ரூட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியும் பன்னீர்செல்வனுக்கு வேதனையும் தந்திருக்கிறது சரி பார்க்கலாம் இறுதி தீர்ப்பு என்ன வரப்போகுது என்று நன்றி நண்பர்களே